ஆசியாவிலேயே மிக பிரம்மாண்டமான ஒற்றை பாறையால உருவான ஒரு மதிகிரி ஹில்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பார்க்குறீங்களா, இந்த கோட்டை வந்து 3930 அடிக்கு மேலே கட்டப்பட்ட ஒரு 17வது நூற்றாண்டில் ஒரு பிரம்மாண்டமான மதிகிரி போட்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் பெங்களூருக்கு வந்துட்டு பெங்களூர்லேருந்து மெஜஸ்டிக்லேருந்து துருவா மதிகிரி ஹில்ஸ் பஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா பெங்களூர்லேருந்து தும்கூர் போயிட்டு தும்கூர்லேருந்து மதிகிரி ஹில்ஸுக்கு பஸ் இருக்கு. இப்போ நம்ம பார்க்குறங்கள ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோட்டையின் என்ட்ரன்ஸ் தான் இது. 17வது நூற்றாண்டில் கட்டப்பட்ட விஜயநகர வம்சத்தை சேர்ந்த ராஜஹரி கவுடா அவங்க கட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோட்டையை தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக அதோட ஹிஸ்ட்ரி எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஏ டு ஜெட் எல்லாமே பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த என்ட்ரன்ஸ் வந்து உள்ளே வரும்போது ஒரு செக்யூரிட்டி இருப்பார். செக்யூரிட்டி கிட்ட வந்து நம்ம ஆதார் கார்டு நம்மளோட ப்ரூஃப் தரணும். இப்போ சிங்கிளாக போனால் கொஞ்சம் கஷ்டம். நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு போனோம்னா எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு ட்ரெக்கிங் பண்ணலாம். ஆனால் அவ்வளோ டேஞ்சரான ஒரு ட்ரெக்கிங் பிளேஸ் அலோடு இல்லை. வந்து 5 o'clock 6 o'clock வந்து க்ளோஸ் போயிருப்பேன். இப்போ நம்ம பார்க்குறங்கள இதுதான் அந்த காலத்தை வாழ்ந்த கீழே இங்கே வந்து கோபாலகிருஷ்ணா டெம்பிளும் அதோட கோட்டை பார்த்தீங்களா எவ்வளோ பிரம்மாண்டமான. இது வந்து பார்க்குறதுக்குதே ஒரு சின்ன கோட்டை, ஆனால் இது பல மடங்கு ஆசியாவிலே மிகப்பெரிய 2வது ஒற்றைக்கல்லால் ஆன ஒரு பாறையை தான் நம்ம பார்க்குறோம். இதுதான் அந்த என்ட்ரன்ஸு. இது வந்து இப்போ வந்து புதுப்பிச்சிட்ருக்காங்க. பஸ்ட் இதோட ஹிஸ்ட்ரி நம்ம பார்க்குறோங்கள. இது வந்து 17வது நூற்றாண்டில் ராஜஹரி கவுடா இந்த வந்து விஜயநகர வம்சத்தை சேர்ந்தவர் தான் இவர். அவங்க வந்து இந்த கோட்டையை வந்து பிரம்மாண்டமாக கட்டியிருக்காரு. அதோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்களா, இங்கே வந்து 7-8 என்ட்ரன்ஸ் எவ்வளோ இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அது மாதிரி. இங்கே வந்து ஆஞ்சநேயர் கோவில், கோபாலகிருஷ்ணா கோவில் எல்லாமே இவங்க வந்து கும்பிட்டுருக்காங்க அந்த காலத்தில். இது வந்து பாறையிலே வந்து செதுக்கியிருக்காங்க. இப்போ வந்து இங்கே தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இதோட ட்ரெக்கிங்கே. பார்க்கலாம் டைம் வந்து எவ்வளோன்ட்டு. மோஸ்ட்லி எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணணும். ஏன்னா நான் வந்து சோலோவாக தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே வந்து வரத்துக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம், ஆனால் சோலோவாக ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் கீழேருந்து போகும்போது வாட்ரு எதாவது நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். வாட்ரு இல்லாமல் போனீங்கன்னா மேலே எங்கேயுமே வாட்ரு இல்லை, ரொம்ப கஷ்டம். ஒரு டேஞ்சரான அட்வென்ச்சர் பிளேஸ் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பார்த்தீங்களா இந்த படத்துலலாம் கோட்டையில் இந்த மேலேருந்து நிச்சு பார்ப்பாங்க இந்த ராஜா ராணி அது மாதிரி ஒரு பிளேஸ் பார்த்தீங்களா. ஒரு மிகப்பெரிய கோட்டை இங்கே இந்தியாவிலேயே. அப்படி பெங்களூரில் மிகப்பெரிய கோட்டைன்னு சொன்னாங்கன்னா இது மதிகிரி கோட்டைன்னு தான் சொல்லுவாங்களாம். அவ்வளோ பிரம்மாண்டமான பெரிய கோட்டை. அதுக்கு பின்னாடி காலகாலத்துக்கு போயிட்டு இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கல் ஸ்டெப்புலாம் ஃபஸ்ட்டில் வந்து ஸ்டெப்பு தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம போக போக டேஞ்சரான ஒரு பிளேஸ்லாம் இருக்கும். அது எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது மாதிரி வந்து பிளேஸ்க்கு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம செகண்ட் என்ட்ரன்ஸ் வந்துடுமா பார்க்கலாம். ஆனால் இங்கே போகும்போது தனியாக, ஆனால் இந்த நாங்கள் போகும்போது இந்த லோக்கல் கவர்மெண்ட் கேட்டிருக்கோம் இங்கே இந்த அனிமல்ஸ்லாம் வருமா அது மாதிரி சொல்லியிருக்காங்க, பட் நம்ம பார்த்ததில்லை. இங்கே வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நல்லா அந்த மண்டபம் மாதிரி இருக்குது. இங்கே ஒரு டெம்பிள் இருந்திருக்கு, அந்த டெம்பிள் எல்லாமே காலகாலத்துக்கு அழிஞ்சிருக்கு. நம்ம அதே மாதிரி பார்த்துட்டு போயிட்டே இருக்க ஸ்டெப்பு நம்ம கம்ப்ளீட் ஆகும் எவ்வளோ நேரம்னு பார்த்துட்டுனா ரொம்ப கஷ்டமான ஒரு டேஞ்சரான பிளேஸ். ஃபஸ்ட் டைம் ரொம்ப நேரம் சோலோவாக ட்ரெக்கிங் பண்ணுறது இது தான். பார்க்கலாம் அனுபவம் எப்படி இருக்குது அப்படின்னுட்டு. ஆனால் நீங்கள் வரும்போது ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க, சிங்கிளாக வர வேண்டாம். கொஞ்சம் டேஞ்சரான பிளேஸ், எது அடிபட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது சோலோவாக வந்தால். அதனால் சொல்லிடுறேன் நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க. மிகப்பெரிய கோட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோட ஹிஸ்ட்ரினா 3930 அடிக்கு மேலே கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய கோட்டை. அந்த மேலேருந்து பார்க்கும்போது அந்த வியூஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். இங்கே இது சுற்றியும் ஏரி, அதோட மக்கள் அந்த வீடெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு லொக்கேஷன் வேறு லெவலில் இருக்கும். அது பாருங்க பார்த்தீங்களா, அந்த காலத்து கட்டின கோட்டை எல்லா கருங்கல்லால் கல்லை வந்து செதுக்கி கல்லாலே கட்டியிருக்காங்க. அவ்வளோ பிரம்மாண்டம், எல்லாமே கல் தான். இங்கே சிமெண்ட் அது மாதிரி இது மாதிரிலாம் இல்லை, எல்லாமே கல் செங்கல் இது மாதிரி கோட்டை. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் இங்கே ஒரு பெரிய குளம் இங்கே ஒரு இருக்குல்ல, இங்கே ஒரு பெரிய குளம். அந்த காலத்தில் தண்ணீர் வந்து இந்த ராஜா ராணி இவங்களாம் இருப்பாங்களா அந்த மாதிரி குளிக்கிற இடமா இந்த தொட்டி. அங்கங்கே ஒரு நீர் தொட்டிலாம் இருக்கும், ஆனால் நீர் வந்து எங்கேயுமே இல்லை இந்த வறண்ட காலத்தில். இல்லை மழைக்காலத்தில் எதனா இருக்குமான்னு தெரியல. பட் இந்த இந்த கிணறு இருக்குல்ல, இதில் வந்து ஆஞ்சநேயர் டெம்பிள் எல்லாமே இருக்கும். ஆனால் நான் வரும்போது நிறைய பிளேஸை மிஸ் பண்ணிட்டேன். அங்கே பார்க்குறேங்களா அது ஆஞ்சநேயர் டெம்பிள், அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணுறோம். ஏன்னா நம்ம சீக்கிரம் கண்டினியூ பண்ணணும், கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு அவசரத்துக்கோசரம் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நான் ஸ்டார்ட் பண்ணது எவ்வளோனா 12 மணிக்கு. ஆனால் இதை கம்ப்ளீட் பண்ணுறது எவ்வளோ நேரம் ஆகுன்ட்டு தெரியல, பார்க்கலாம். ஆனால் ஃபஸ்ட் இப்போயே நாக்கு தள்ளுது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அட்வென்ச்சர்.
அப்படி நாக்கில் வறண்டு போச்சு, நடக்கணுன்னா ரொம்ப கஷ்டம். நம்ம பார்க்குறேங்க பார்த்தியா, பாறைக்கு மேலே ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோட்டையை. இந்த கோட்டை வந்து ஃபுல்லாக சுற்றியும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எத்தோ 10 கிலோமீட்டர் இந்த பெரிய மலை இருக்குல்ல, இந்த மலையை சுற்றியும் இந்த கருங்கல்லால் சுவரால் வந்து இருக்காங்க. பிரம்மாண்டமான மிகப்பெரிய யாராலையும் ஏற முடியாத ஹைட்டில் வந்து சுவர்களை கட்டியிருக்காங்க. இங்கே அந்த காலத்தில் கட்டின கல் எல்லாமே இருந்து டேமேஜ் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங் பாறை பார்த்தீங்களா, ஆனால் ஒன்று கம்பி இருக்கும் சைடில், ஆனால் அதுவும் இல்லாத இருக்கிற பிளேஸ்லாம் இருக்குது, நான் வீடியோவில் பார்த்துருக்கேன். இங்கே வந்து கருங்கல் பார்த்தீங்களா, அந்த கிரேனைட் கல்னு சொல்லுவாங்க, அந்த கல்லால் உருவான ஒற்றை பாறை, ஆசியாவிலே மிகப்பெரிய பாறைனா இந்த மதிகிரி ஹில்ஸ் தான் சொல்லுவாங்க. சரிங்களா, இதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம்ல, இங்கே வந்து கொஞ்சம் டேஞ்சராக இருக்கும், அனிமல்ஸ்லாம் பாம்பு ஸ்னேக் நீ கொஞ்சம் உஷாராக தான் போகணும். சரிங்களா, அப்படியே செம்ம மூச்சு எடுக்கும், ரொம்ப டேஞ்சரான ஒரு அட்வென்ச்சர் பிளேஸ், ரொம்ப ஏண்டா வந்தோன்னெலாம் நினச்சிட்டேன் தெரியுங்களா, அது மாதிரி ஒரு மோசமான பிளேஸ். ஆனால் இது உள்ளே மேலே ஏறி பார்க்கும்போது தான் அதோடய சந்தோஷம் எல்லாமே கிடைக்கும். இது மேலே ஏறும்போது பெங்களூரே நம்மளுக்கு கீழே அந்த ஹைட்டுக்கு மேலே இருப்போம், இங்கே எல்லா மலையும் இதுக்கு கீழே தான் இருக்கும். இந்தோட போர்ட் நம்ம கோட்டைக்கு மேலே, அந்த காலத்தை வாழ்ந்த ராஜா கோட்டையெலாம் இருப்பாங்களே அந்த இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். அந்த ஒரே காரணத்துக்கோசரம் தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இந்த வீடியோ வந்து கவர் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி எல்லோரும் பார்க்கணும், யாரும் மோஸ்ட்லி இந்த இடத்துக்கு வர முடியாதல இருக்கவங்களாம் இருக்காங்க, அவங்களுக்கோசரம் நான் ஃபுல்லாக A to Z இது வந்து Part 1 ஃபுல்லாக காட்டுறேன். Part 1, Part 2 வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ், நான் எப்படி ட்ரெக்கிங், ஏன்னா முழுக்க முழுக்க ஒரு 45 மினிட்ஸ் இருக்கும் டோட்டலாக வீடியோஸ், அது எல்லாத்தையும் நான் காட்டுறேன். சரிங்களா, எப்படி ஒரு டேஞ்சரான பிளேஸ், என்னென்ன இருக்குது இந்த மலையில், ஆனால் மலை வந்து டேஞ்சராக இருக்கும், அது மட்டும் பார்க்கணும். வழி வந்து மிஸ் ஆயிரும், இந்த வழி எங்கே போகிறது அப்படின்ட்டு. இங்கே பார்த்தீங்களா, இந்த கல் ஒரு கல்லில் அப்படியே செதுக்கியிருக்காங்க, அது வரைக்கும் ஒரு நல்லது தான், கொஞ்சம் அட்வென்ச்சராக இருக்கும். ஆனால் சின்ன பிள்ளைங்க யாரும் அங்கே கூட்டிகிட்டு போகாதீங்க, அலோடுன்றதோட கூட்டிகிட்டு போகாதீங்க, டேஞ்சரான பிளேஸ். சரிங்களா, நீங்கள் மேலேருந்து கீழே வரதுக்குள்ளே எவ்வளோ நம்மளுக்கு முன்னாடி யாராவது இருக்காங்க இறங்கி வராங்க, இதுதான் ஒரு டேஞ்சரான பிளேஸ். நான் வந்து முழுக்க முழுக்க இந்த இவ்வளோ தான் இந்த ஹைட்டு அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்துட்டுருந்தேன், வீடியோவில் இதுதான் லாஸ்ட்டு அப்படின்ட்டு. நான் வேணால் ஒரு 1/2 hour முடிச்சிடலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம், அது எப்படின்னு நான் காட்டுறேன். இங்கே ஒரு பசங்க பார்த்தீங்களா, வீடியோ எடுத்துகிட்டு செல்ஃபிக்கோசரம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. இது வந்து நான் வீடியோவில் பார்க்கும்போது இந்த கம்பி இருக்குல்ல, இந்த கம்பி இல்லாமல் இருந்துச்சு, அதனாலேயே நான் வரத்துக்கு தயக்கப்பட்டுகிட்டே இருந்தேன் சோலோவாக. ஆனால் நான் வரும்போது எக்ஸ்பெக்டே பண்ணலை இது மாதிரி கம்பி இருக்குது, ஆனால் கொஞ்சம் டேஞ்சரானதாக. அந்த கம்பி வந்து சும்மா தான் இருக்கும், ஒரு சப்போர்ட்டுக்கு தான், அந்த கல்லில் வந்து ட்ரில் பண்ணி அந்த கம்பியை வச்சுருப்பாங்க, ஒரு சப்போர்ட்டுக்கு தான் இருக்குது. பட் அது நீங்கள் வந்து ஃபுல்லாக இருந்தீங்கன்னா உடஞ்சிரும், ஒரு சப்போர்ட்டுக்கு வச்சு ரொம்ப வச்சுருக்காங்க. நான் அந்த வீடியோவில் பார்க்கும்போது இதெல்லாம் இருக்காது, ஆனால் நான் எடுக்க வரும்போது இதெல்லாம் புதுசாக இப்போ தான் ரெடி பண்ணியிருக்காங்க, பெயிண்ட் அடித்து பார்த்தீங்களா, இந்த கல்லில் செதுக்கிறத மட்டும்தான் இருக்கும், இங்கே விழுந்து நிறைய பேர் செத்துருக்காங்க, அதுக்கோசரமே இது மாதிரி கல்லெலாம் வச்சு சேஃப்டியாக பண்ணியிருக்காங்க இந்த ஹில்ஸை பராமரிக்கிறவங்க வந்து. இது வந்து கவர்மெண்ட்டு தான் பராமரிச்சிட்ருக்கு, இங்கே வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க கீழே. இதெல்லாம் நான் பார்த்துட்டு அந்த காலத்தில் பார்த்தீங்களா, இந்த கோட்டையோட சுவர்கள் செங்கல்ல தான் கட்டியிருக்காங்க, அது எவ்வளோ ஹைட்டில், இந்த நம்ம குண்டெல்லாம் பதிச்சா கூட டேமேஜ் ஆகாத அவ்வளோ ஹைட். இங்கே ஒருத்தர் இருக்கார், அவரை பார்த்துட்டு நெக்ஸ்ட் அப்படியே போகிறோம், மேலே ஏறிட்டே இருக்கும், பாறை தான் முழுக்க முழுக்க பாறை. ஒரு என்ட்ரன்ஸ் வந்திருக்கா, நான் இது தான் வந்து அடைஞ்சிட்டோம், இங்கே தான் ஒரு கோட்டை இருக்குது இவ்வளோ தானா அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அவ்வளோதான், இவங்கள்ட்ட கேட்கல, பட் இந்த இடத்துக்கு வந்துட்டு பின்னாடி தான் பார்க்குறேன், இதுக்கு மேலே பல மணி நேரம் போகிற ட்ராவல்லாம் இருக்குது. இங்கே வந்து உட்காரணுன்னு ஒரு ஆசை, இவங்கெல்லாம் கிளம்பிட்டாங்க, கிளம்பிட்டு இருக்காங்க, இதெல்லாம் பார்க்கலாம். திருப்பி நம்ம கண்டினியூ பண்ணுறோம், போகுது போகுது போயிட்டே இருக்குது, ஏறக்குறைய ஒரு 2 to 3 hours ட்ராவல் வரும். ஆனால் நான் ஒரு 1 hour 110 வந்து கம்ப்ளீட் பண்ணேன், நான் அது சோலோவாக இருக்கிறதால யாருக்குமே வெயிட் பண்ணல, நடந்துகிட்டே இருந்தேன். ஒரு டைம் மட்டும்தான் உட்காந்தேன், அங்கே வந்து ரொம்ப முடியல, ஆனால் அது ஒரு டேஞ்சரான ஒரு பிளேஸ். எல்லாமே நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள், இது ஒரு அட்வென்ச்சரான பிளேஸ், முழுக்க முழுக்க ஒரு அட்வென்ச்சர் பிளேஸ்னு தான் சொல்லுவேன், சொல்லிகிட்டே இருக்கலாம். ஆனால் இது வரைக்கும் நம்ம எங்கேயும் இது மாதிரி ஒரு அட்வென்ச்சர் பிளேஸ் ஏறினது, நம்ம நிறையா மலை இருக்குல்ல தமிழ்நாட்டில் கூட நிறையா மலை இருக்குது, ஆனால் இது மாதிரி ஒரு அட்வென்ச்சரான மலை வந்து நான் பார்க்கல.
ஃபஸ்ட் டைம் நான் ஏறினது வந்து இந்த ஒரு அட்வென்ச்சர். இங்கே பாருங்கள், ஸ்டெப் எதுவுமே இருக்காது, அந்த மழைநீர் வந்த ஓடை மாதிரி தான் இருக்கும், அதில் தான் ஏறி போகணும். பட் இது வந்து நம்ம சாய்வாக தான் போகணும், நம்ம சொல்லுவாங்கள்ல முன்னாடி ஃப்ரண்ட்டில் குளிஞ்சி அது மாதிரி தான் போயிடும். நான் இதுதான் லாஸ்ட் எண்டுன்னு நினச்சிட்டு இருக்கேன், நான் சொல்லிட்டுருக்கேன் பார்த்தீங்களா வீடியோவில், இதுதான் அந்த லாஸ்ட் எண்டு, நம்ம வந்துட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு நான் ஹாப்பியாக இருந்தேன், கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் அது ட்விஸ்ட்டு தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா, இந்த பார்த்தி அந்த மலை வந்து ஓடை இருக்குல்ல அது மாதிரி தான் இருக்குது. இதில் தான் நம்ம ஏறி போகணும், சப்போர்ட்டுக்கு எதுவுமே பேலன்ஸ் எதுவுமே இல்லை. வாங்க நடக்கலாம். இதில் வந்து நம்ம சொல்லியிருக்காங்க, நம்ம வீடியோலாம் படிச்சிருக்கோம், 70-60 இந்த டிகிரி சாய்வில் தான் நம்ம நடந்து போகணுமா, ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போனால் விழுந்துருவோம் அப்படின்ல, நம்ம வந்து கொஞ்சம் சாய்வாக தான் நடந்து போகணும். அது மாதிரி தான் ஒரு ட்ரெக்கிங்ஸ், மோஸ்ட்லி பேக் பெயின் லெக் பெயின் எல்லாமே வந்துடுச்சு ஏறக்குறைய ஒரு 2-3 மணி நேரம். ஆனால் லேடிஸ்லாம் எல்லாமே இங்கே வந்துட்டுருக்காங்க, சில்ட்ரன்ஸ் யாருக்கும் வேண்டாம் நானே சொல்கிறேன், அவ்வளோ ஒரு டேஞ்சரான ஒரு பிளேஸ் தான். இங்கே தான் அந்த பிளேஸ் பார்த்தீங்களா, மேலே ஏறது ரொம்ப கஷ்டம், கையை கீழே வச்சு உங்களுக்கோசரம் இந்த வீடியோ எப்படி இருக்குன்ட்டு ஒரு கையில் கீழே வச்சுட்டு பாறை மேலே ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு நான் அப்படியே படுத்துட்டு போவாங்கல்ல தாவிட்டு குரங்கு மாதிரி, அது மாதிரி ஏவி நடந்து போயிட்டுருக்கேன். ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு டேஞ்சரான ஒரு பிளேஸ் தான், சொல்லிகிட்டே இருக்கலாம் அந்த டேஞ்சர் டேஞ்சர்ன்ட்டு. நான் சந்தோஷப்படுற இடம் இங்கே தான் அப்படின்னு நினைக்கிறேன், ஆனால் அப்படி இல்லை. ஆனால் இங்கேருந்து அந்த வியூ பார்க்கும் போது வேறு லெவலில் ஒரு வியூ, பெங்களூரா இந்த மதிகிரின்ற ஒரு ஊரே பார்க்கலாம். நீ மேலே கோட்டை வந்து பார்த்தீங்களா, இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ ஊர், அந்த சின்ன சின்ன மலைகள், அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஏரி இருந்துச்சு, அதை பார்க்கலாம் டாப்பில் போயிட்டு எப்படி இருக்குன்ட்டு. நம்ம போகும்போது ஒரு ஈக்காக்கா கூட இல்லை இந்த மலையில், ஆனால் பட் எதுனா டேமேஜ் ஆனால் பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை, நீங்களே செல்ஃபாக தான் பார்த்துக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி மெடிக்கல் கிட்டு கூட எடுத்துகிட்டு போங்க, முக்கியமாக வாட்ரு, வாட்ரு இல்லாமல் இந்த மலையை ஏறாதீங்க சரிங்களா. மலை இந்த வாட்ரு முக்கியமாக இந்த வாட்ரு தான், நாக்கெலாம் வறண்டு செத்து போயிடுற மாதிரி ஒரு கொடுமையாக இருக்கும். ஆனால் நான் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் 1/2 லிட்டர், ஆனால் நீங்கள் 1 லிட்டருக்கு மேலே எடுத்துகிட்டு போங்க, டேஞ்சரான இருக்கும். இங்கே மங்கீஸ் அது மாதிரிலாம் எதுவும் ப்ராப்ளம் இல்லை, பட் நீங்கள் சேஃபாக போகிறதுக்கு இங்கே தண்ணி தேவை. இங்கே யாரும் கத்தனாலையும் யாரும் இவ்வளோட்டு வர முடியாது. அது நீ வீக் டேஸில் போகிறது உங்களுக்கு நல்லது, வீக் டேஸில் போனால் அதுவும் இயர்லி மார்னிங் போகணும், அப்போ தான் நிறைய பேர் இந்த டிராவலர்லாம் வருவாங்க, ட்ரெக்கிங் போகிற இந்த ஐடியில் ஒர்க் பண்ணுற வீக்கெண்ட் டிராவலர்லாம் இருக்காங்களா அவங்களாம் வருவாங்க. நீங்கள் வந்து ஆஃப்டர்நூனில் வந்திருக்கிறதால தான் யாரும் இல்லை, ஒரு கேங்கு மேலே போயிருக்கு, அந்த கீழே நம்ம பார்த்துங்களா பைக்கு நிறையா இருந்துச்சு, ஒரு கேங் மேலே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த அண்ணா செக்யூரிட்டியை. நான் சொல்கிறேன் இங்கே ரூட் வந்து இந்த வழியாக போயிட்டுருக்கு, இங்கே வந்து பெரிய பெரிய பாறை, இந்த பாறைலாம் கீழே விழுந்தால் எப்படி அந்த மக்கள்லாம் எவ்வளோ டேமேஜ் ஆகும், ஆனால் அந்த பாறைலாம் கீழே விழாமல் 1000 ஆண்டுகளாக அப்படியே இருக்குது. இங்கே ரூட் போயிட்டுருக்கா பார்க்கலாம் வாங்க. அந்த ரூட்டு இங்கே ஸ்டெப்லாம் இல்லை, கல் தான், அதெல்லாம் மேலே ஏறி அங்கே ஏறி, ஒரே பயம் இந்த பாம்பு தான், பாம்பு கிம்பு என்ன இருந்துருச்சுன்னா கல் சந்தில். ஆனால் செப்பல் இல்லாமல் மேலே ஏறாதீங்க, முக்கியமாக அது ஒன்று, செப்பல் ஷூ வந்து போட்டுட்டு போங்க, தண்ணி இந்த ட்ரெக்கிங் தேவையானது இது ரெண்டு தான். ஆனால் முழுக்க முழுக்க என்ட்ரன்ஸ் அந்த கான்ஃபிடன்ஸ் வேணும், பாதிலே போயிடலான்னு மட்டும் வந்துடாதீங்க, ஏற முடியலனாலும் ட்ரை பண்ணி அந்த போட் மேலே டாப்புக்கு போய் பார்க்கணும், அதுதான் நம்ம சாதிச்சிக்க மாதிரி ஒரு காரணம். இவ்வளோ தூரம் வந்து நான் மோஸ்ட்லி என் ரூமுக்கும் இதுக்கும் ஒரு அப் அண்ட் டவுன் 300 கிலோமீட்டர் இருக்கும், ஆனால் நான் அங்கே வந்து ரிட்டர்ன் போனால் நம்மளுக்கு தான் கஷ்டம், ஆனால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு திருப்தியாக இந்த ட்ராவலை கம்ப்ளீட் பண்ணணும்னு ஒரு ஆசை. அதுக்கோசரமே ட்ரை பண்ணி ஏறிட்டே இருந்தேன், மெதுவாகலாம் இல்லை, ஏறிட்டு கண்டினியூவாக ஏறிட்டே தான் இருந்தேன், எங்கேயும் உட்காரவே இல்லை. எனக்கு ட்ராவல் பண்ணுறது ட்ரெக்கிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் சரி, அதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். இங்கே வந்து நிறையா நம்ம இதோட ஹிஸ்ட்ரி என்ன பார்க்கணும்னா, இந்த கோட்டை இருக்குல்ல, இந்த கோட்டை வந்து இந்த மைசூர் ஆட்சியில் டைமில் வந்து ஆங்கிலேயருக்கும் மைசூருக்கும் மைசூர் கோட்டை அரசு அப்போ வந்து போர் நடந்திருக்கு, அப்போ வந்து ஆங்கிலேயரால் கைப்பற்றப்பட்ட ஒரு மதுகிரி போர்ட் சரிங்களா, அவங்க வந்து கைப்பற்றிருக்காங்க அந்த ஆங்கிலேயர்கள். இந்த கோட்டை வந்து பல போர்கள், இப்போ நம்ம அந்த காலத்தில் போர்லாம் அடிக்க நடக்கல, அந்த போரை வந்து பார்த்த மலை வந்து இந்த கோட்டை, வந்து இந்த கோட்டை தான். இந்த கோட்டையில் வந்து வெடி பொருள் ஆயுதம் எல்லாமே சேமிக்கிற அறை எல்லாமே இருக்குது. இதில் வந்து சுரங்கப்பாதையும் உள்ளே இருக்கா, இப்போ வந்து இந்த இராணுவம் இந்த கோட்டையினர் இராணுவம் இருப்பாங்கள்ல போர் வீரர்கள், அவங்களுக்கு எதனா ஆபத்து அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்துன்னா இந்த கோட்டைக்குள்ளே யாருக்கும் தெரியாமல் ஒரு இடம் இருக்கான், அந்த இடத்த எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம்.
அங்கே உள்ளே போய் பார்க்கும்போது தான் டேஞ்சராக இருக்குது. அது எல்லாமே டாப்பில் தான் இருக்குது, கீழே எங்கேயும் அந்த டேஞ்சரான பிளேஸ் இல்லை. மேலே தான் அந்த சேஃபான பிளேஸும், அரசர் எதனா அரசருக்கு எதனா ப்ராப்ளம் வரந்தால் சேஃபாக இருக்கிற பிளேஸும், ராணிக்கு இதெல்லாம் எல்லாமே இருக்கிற பிளேஸை நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி ஒரு கோட்டை வந்து மேலே இருக்குது, அதை பார்க்குறதுக்கோசம் நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், வாவ், அடிச்சிக்கவே முடியாது. இது மாதிரி ஒரு இங்கே பாருங்கள், அங்கே ஒரு ஏரி, நம்ம பார்க்க பார்க்க அங்கங்கே சின்ன சின்ன குட்டி குட்டி மலைகள்லாம் இருக்குது. இதுலேயும் நம்ம செல்ஃபி எடுத்துகிட்டு நாக்கு அப்படியே வறண்ட போய் நாக்கில் தண்ணியே இல்லை. இங்கே ஃபோனை கீழே போட்டுட்டுன்னு நினைக்கிறேன். அதை பார்த்துட்டு சரி அவ்வளோதான், நம்ம வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது தான், ஆனால் அது இல்லை, இந்த ஒவ்வொரு என்ட்ரன்ஸ் இருக்குது, நான் பார்க்கவே இல்லை. கடைசியாக பார்க்கும்போது தான் ஒரு இது வந்து 6-7 என்ட்ரன்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, ரவா மிஸ் ஆனால் நம்ம பாடி கூட கிடைக்காது. அவ்வளோ ஒரு டேஞ்சரான ஒரு பிளேஸ் தான். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ டேஞ்சரான ஒரு பிளேஸை பார்த்தோம். அங்கே வந்து சேஃபாக தான் நடந்து போகணும். இங்கே வந்து இந்த சுவர்லாம் இல்லை, எதுவுமே இல்லை, பட் நாம் சேஃபாக நடந்து போகணும். இந்த பாறையெல்லாம் அப்படியே செதுக்கி இந்த சுவரை நம்ம வந்துட்டு இங்கே தான் பாருங்கள், நான் சாதிச்சுட்டுன்னு ரொம்ப தைரியமாக இருந்தேன் இந்த இடத்துக்கு வந்துட்டு. ஆனால் இப்போ தான் நான் பாதி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்ட்டு எனக்கு தெரியவே இல்லை. அப்படியே கால்லாம் நடுங்க பார்த்தீங்களா, நான் அதுக்கு மேலே எவ்வளோ ஹைட்ல இருக்கேன். இப்போ தானே ஒரு அட்வென்ச்சர், 2000 அடி நான் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம்னு எனக்கு தெரியல, பட் முக்கால்வாசி ஒரு 70% பக்கம் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அப்படியே களைப்பு நாக்கு தக்கு ஓரத்தர் கூட இல்லை. அந்த தண்ணி நான் எட்டு அந்த தண்ணி எல்லாம் காலி ஆயிடுச்சு இங்கேயே. ஆனால் மேலே போய் நம்ம தான் அதிகமாக தண்ணி எடுத்துகிட்டு வரணும். இங்கே வந்து பார்த்தா இதுக்கு மேலே ஒரு கோட்டையா எங்கடா அப்படின்னு பார்க்குறோம். மலையே காணமே அப்படின்னுட்டு முடியல என் கையில், உண்மையாக சொன்னால் முடியவே இல்லை. இந்த பார்த்தீங்களா இன்னும் போயிட்டே இருக்கு, இன்னும் ரெண்டு மூணு மலை ஒரே மலையில் ஸ்டெப்பு ஸ்டெப்பாக போயிட்டே இருக்கு கடைசி வரைக்கும். இந்த நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக நடக்கிறது அது மாதிரி இருந்தால் கூட ஓகே, பட் இது மாதிரி நடக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே மேலே வந்து கோபாலகிருஷ்ணன், அந்த காலத்தில் கோபாலகிருஷ்ணன் பகவானை வந்து கும்பிட்டுருக்காரு அந்த காலத்து ராஜாக்கள் எல்லாமே. அந்த கோயிலை தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறையா அதிசயங்கள் மேலே ஒரு கோட்டையில் இருக்குது, அது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஏறக்குறைய அந்த கீழே இருந்து மேலே போகிறதுக்கு 3.5 கிலோமீட்டர்லேருந்து 4 கிலோமீட்டர் ஹைட் இருக்குமா, ஆனால் அதை நம்ம ட்ராவல் பண்ணுற டைம் வந்து 2-3 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகும். உண்மையாக சொல்லணுன்னா நிச்சயமாக கூட அதிகமாக ஆகும், ஆனால் இறங்கும் போது இதோட டேஞ்சராக இருக்கும். அப்படி ஸ்ட்ரெயிட்டாக இறங்கணும்ல, அதுதான் ஏறும்போது கூட ஓகே, இறங்கும் போது இன்னும் டேஞ்சராக இருக்கும். அதை எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். உண்மையாக சொல்லணும்னா முடியல ஃப்ரெண்ட்ஸ், ஏண்டா வந்தோம் அதான் சொல்லல, ஏண்டா வந்தோம் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். எப்படி தான் இந்த 17வது நூற்றாண்டில் அந்த காலத்தில் இவ்வளோ ஹைட்டில் வந்து கோட்டையை கட்டியிருக்காங்க அந்த ராஜா, அந்த மக்கள் வந்து எவ்வளோ அவருக்கு ராஜாவுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, இந்த கல்லெல்லாம் செதுக்கி கீழேருந்து செங்கெல்லாம் மேலைக்கு எடுத்துகிட்டு வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்கு பார்த்தீங்களா. ஆனால் அந்த காலத்துலேயே அப்படி கட்டியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நினச்சி பார்த்தா அவங்களாம் எவ்வளோ ஸ்ட்ராங்கானது, அவங்களுக்கு எவ்வளோ தைரியமும் எவ்வளோ சக்தி இருக்குதுன்னு பார்த்தீங்களா. எனர்ஜி தான் இம்பார்ட்டன்ட் இந்த ட்ரெக்கிங்கில், மைண்ட் செட் இருக்கணும் முக்கியமாக, எனர்ஜி மைண்ட் செட் இருக்கணும், பின் வாங்கவே கூடாது. இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு எதை சொல்லுவாங்களா டைலாக்லாம், ஃபஸ்ட்டு காலை வச்சா பின் வாங்கக்கூடாது அப்படின்லாம். ஆனால் இது மாதிரி தைரியமாக வந்துடணும் அப்படின் தான், யாருக்கோசரம் வெயிட் பண்ண வேணாம். நம்மளுக்கு தோன்ற இடத்துல நல்லா என்ஜாய் பண்ணி சுற்றி பார்க்கணும், என்னோடய ஆசை அப்படி தான், சோலோவாக சுற்றணும்னு ஒரு ஆசை. பட் அப்படி தான் சுற்றிட்டுருக்கேன், பார்க்கலாம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி. ஆனால் எங்கேயும் எந்த ப்ராப்ளம் இது வரைக்கும் வந்ததில்லை, ப்ராப்ளம் வராத வரைக்கும் சந்தோஷம். ஆனால் இது மாதிரி போகிற இடத்துல டேஞ்சரான மக்களும் இருக்காங்க, எல்லாரையும் இல்லை ஒவ்வொருத்தரும் இருக்காங்க. நம்ம எடுத்துகிட்டு போகிற கேமரா இதெல்லாம் நம்ம சேஃபாக நாம் தான் பார்த்துக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போங்க. இங்கே பார்த்தீங்களா ஒரு கல் பார்த்தீங்களா தனியாக இருக்குது, சும்மா வச்சுருக்கிற மாதிரி இருக்குது. இங்கே வந்து மலை போன ஓடை தான் இருக்குல்ல, இங்கே பாருங்களா எந்த ஸ்டெப்பு இல்லை, எந்த பிடிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, ஆனால் மலை ஏறிட்டே தான் இருக்கணும். அப்படியே முடியல ஒட்டா அங்கேயே படுத்து தூங்கிடலாம் அப்படின்லாம் தோண்டிகிட்டு இருக்கு. இந்த கோட்டை வந்து எதுக்கு முக்கியமாக இருக்குன்னா, நம்ம 1947 வந்து சுதந்திரம் வாங்கினுங்களே அதுக்கு முக்கியமான ஒரு கோட்டை தான் அதிகமாக பங்கு வகிச்சது இந்த கோட்டைன்னு சொல்லுவாங்களா, மதிகிரி கோட்டை, மதிகிரி பேட்டா, மதிகிரி ஹில்ஸ், இது எல்லாமே சொல்லுவான். இது சுதந்திரத்துக்கு யூஸ் ஆன ஒரு கோட்டைன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ பெரிய இந்த நான் சொல்லியிருக்கேன்ல ஆல்ரெடி,
அந்த ராணுவ வீரர்கள் எதனா ஆபத்துனா அதான் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். வார் அங்கே தான் இருக்கு, முடியல, இந்த இடத்துல தான் உக்காந்துட்டேன், சத்தியமாக முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்கு, என்ன சொல்கிறது அப்படி நாக்கு தள்ளு, தண்ணிலாம் எதுவே இல்லை, தண்ணி இல்லை, கம்முன்னு உட்காந்துட்டேன், ஏண்டா வந்தோம், அப்படியே படுக்கலாம், இங்கே இங்கே யார்கிட்டையும் தண்ணியும் கேட்க முடியாது, இங்கே யாரும் இல்லை, முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்துட்டோம் அப்படின்ட்டு ஒரு சந்தோஷத்தில் தான் பக்கமாக இருக்குது. இதில் பேகு, பேக்கில் வெயிட்டு எடுத்துகிட்டு வரணும், ரொம்ப தூரம் சும்மா சொல்லவே முடியல, அவ்வளோ கஷ்டம் இருக்குது அந்த லெக்கில். இதுதான் அந்த கோட்டை, 17வது நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு கோட்டை, அதுவும் 3930 அடிக்கு மேலே கட்டப்பட்ட மிகப்பெரிய கோட்டை. விஜயநகர வம்சத்தில் சேர்ந்த ராஜஹரி கவுடா அவரால் கட்டப்பட்ட ஒரு கோட்டை தான், அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு கோட்டையை தான் பார்க்குறோம். இதோட ஹிஸ்ட்ரி நம்ம பார்த்துருக்கோம்ல, இதுக்கு அப்புறம் செகண்ட் பார்ட்டை நம்ம பார்க்குறோம். இப்போ நான் வந்துட்டோம், ரொம்ப சந்தோஷம், உண்மையாக சொல்லணும்னா இந்த இடத்துக்கு வந்துட்டோம். அதோட உள்ளக்கிற எப்படி இருக்கிற அந்த காலத்தை வாழ்ந்த அரண்மனை, அந்த கோட்டை இல்லை கோட்டை, அந்த சுரங்கப்பாதை, உள்ளே வந்த பொருட்கள், உணவுப் பொருட்கள், வெடி மருந்து, ஆயுதங்கள் வைக்கிற எல்லா பிளேஸையும் நான் அடுத்த எபிசோடில் சொல்கிறோம். தேங்க்யூ, லவ் யூ ஆல்.